ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் அரைக்குறை சாப்பிட்றதுனால என்னெல்லாம் பயன்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்முடைய வீடுகளில் அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய கிரைகளில் ஒன்று தான் இந்த அரைக்கிறை. பார்க்குறதுக்கு அரைக்கிறை குட்டையாக இருக்கும், ஆனால் அதோடய வேர்கள் வந்து கனமாக இருக்கும். இந்த கிளைகளை தான் நம்ம வந்து கீரையாக சமைச்சு சாப்பிட்றோம். இந்த கீரை சூட்டை கிளப்பக்கூடிய தன்மை இருக்கிறதுனால காய்ச்சல், குளிர், கபம் போன்ற நோய்களை தீர்க்கறதுல பெரும் பங்கு வகிக்குது. வயிற்று புண்களை இந்த அரைக்கிறை எப்படி ஆற்றக்கூடிய தன்மை உடையது அப்படிங்கிறத பார்த்துடலாம். காலையில் நம்ம வந்து நிறைய பேர் சாப்பிட்றதே இல்லை. அவசர அவசரமாக வேலைக்கு போனோம், ஆஃபீஸ் போனோம், ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்றதுனால வேக வேகமாக கிளம்புவோம், காலை சாப்பிடக்கூட மாட்டோம். இந்த மாதிரி நம்ம சாப்பிடாமல் இருக்கிறதுனாலையும், அதிகமான அளவு காரம் இருக்கிற ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிறதுனாலையும், வெளியில் விற்கிற உணவுகளை வாங்கி நம்ம சாப்பிட்றதுனால குடல் பகுதிகளில் வயிற்று பகுதிகள்லேயும் புண்கள் ஏற்படுது. இது வந்து உணவை செரிமானம் செய்கிறதுல பிரச்சனைகளை ஏற்படுத்துது. அரைக்கிறையை குழம்பு மாதிரியோ கூட்டு மாதிரியோ நம்ம செஞ்சு சாப்பிட்டு வந்தோம்னா இந்த வயிற்று புண்கள் ஆற்றக்கூடிய தன்மை இந்த அரைக்கிறைக்கு உண்டு. கல்லீரலை எப்படி குணப்படுத்துது இந்த அரைக்கிறை அப்படின்னு பார்த்துடலாம். கல்லீரல் வந்து பாதிக்கப்படுறதுனால தான் மஞ்சள் காமாலை, ஹெபோடிக்ஸ் இந்த மாதிரியான ஆபத்த நோய்கள் எல்லாமே வருது. மஞ்சளை காமாலை நோய் தாக்கினவங்க, கல்லீரல் பாதிப்பு இருக்கிறவங்க ஏற்கனவே சாப்பிட்ற மருந்துகளோட வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு அரைக்கிறை நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டோன்னா கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே போயிடும். சிறுநீரகத்தை எப்படி பாதுகாக்குது இந்த அரைக்கிறை சாப்பிட்றதுனால அப்படின்னு பார்த்துடலாம். குறைஞ்ச அளவில் தண்ணி குடிக்கிறதுனால, அதிகமாக இருக்கிற உப்பு சாப்பிட்றதுனால ஒரு சிலருக்கு சிறுநீரகங்களில் உப்புகள் அதிகமாக சேர்ந்துட்டு சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகுது. இந்த அரைக்கிறையை நம்ம வந்து தினமும் சாப்பிட்டு வந்தோம்னா சிறுநீரகங்களில் கற்கள் வந்து உருவாகாமல் அது வந்து கரைஞ்சிரும். சிறுநீரை நல்லா பெருக்கி உடலில் சேர்ந்துருக்கிற நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த அரைக்கிறைக்கு உண்டு. ஒரு சில பெண்களுக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆயிருந்தால் கூட குழந்தை பேர் இல்லை அப்படின்ற கவலையோடு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற பெண்கள் தங்களுடைய உணவில் வாரம் ரெண்டு முறை அல்லது மூணு முறையாவது இந்த அரைக்கிறையை வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டு வந்தோம்னா அவங்களுடைய கருப்பை வந்து பலம் பெறும். கருப்பையில் பலம் பெறும். அது மட்டும் இல்லை, கருப்பையில் தங்கியிருக்கிற நச்சுக்கள் வந்து வெளியேறிடு கருப்பை வந்து சுத்தமாகும். அதனால் சீக்கிரமாக கருத்தரிக்கிற வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேருக்கு இப்போ வந்து புற்றுநோய், கேன்சர் வந்திருக்கு அப்படிலாம் சொல்கிறோம்ல. நிறைய கேன்சர் டைப்பில் வயிற்று புற்றுநோயும் ஒன்று. இந்த வயிற்று புற்றுநோய் வந்து வயிறு மட்டும் இல்லை, அதோட தொடர்புடைய குடல், கணையம் இது எல்லாத்தையுமே கூட பாதிக்கும். அரைக்கிறையை அதிகளவு நம்ம சாப்பிட்டு வர்றவங்களுக்கு வயிற்றில் புற்றுநோய் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவே கம்மி. அதனால் புற்றுநோய் பாதிப்புகள் இருக்கிறவங்களும் அரைக்கிறையை வந்து அதிகமாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. புற்றுநோயை வருவதையும் நம்ம தடுக்கலாம். விஷக்கடியை முறிக்கிற தன்மை இந்த அரைக்கிறைக்கு எப்படி உண்டு அப்படின்றத பார்த்துடலாம். நகரங்களை விட கிராமங்களில் இயற்கை வளம் ஜாஸ்தி. மரம் செடி கொடிகளுக்கு நடுவில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதில் இயற்கையோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் நச்சு பூச்சிகளும் அதிகமாக இருக்கும். வண்டுகள், பூச்சிகள் இது எல்லாமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே வந்து கடிக்கும் இல்லையா. குழந்தைங்களை கூட பாதிப்புக்கு உள்ளாவாங்க, பெரியவங்களையும் இந்த பூச்சிகள் வந்து கடிக்கும். இந்த மாதிரி பூச்சிக்கடி இருந்ததுன்னா கூட இந்த அரைக்கிறையை வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டு வந்தோம்னா அந்த பூச்சிக்கடி அதில் இருக்கிற நச்சை எடுத்துரும் இந்த அரைக்கிறை. எலும்பு ஆரோக்கியத்துக்கு இந்த அரைக்கிறை எப்படி உதவுதுன்னு பார்த்துடலாம். அரைக்கிறையில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. இதில் இருக்கிற கால்சியம் சத்தானது மற்ற கீரைகளை விட மூணு மடங்கு சத்து அதிகம். அதே மாதிரி பாலில் கால்சியம் அதிகம் இருக்குது அப்படின்னு பொதுவாகவே பால் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, ஆனால் பாலில் இருக்கிற கால்சியம் சத்தை விட இந்த அரைக்கிறையில் கால்சியம் சத்து அதிகமாகவே இருக்குது. அதனால் அரைக்கிறையை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கும் பொழுது ஆஸ்ட்ரோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கால்சியம் குறைபாடுகளால் வரக்கூடிய நோய்களை தடுக்க முடியும். எலும்புகள் வந்து ஆரோக்கியமாக ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியும். இவ்வளோ சத்துக்கள் அடங்கியிருக்கிற இந்த அரைக்கிறை நமக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ, வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ கண்டிப்பாக கூட்டு மாதிரியோ, பொரியல் மாதிரியோ, குழம்பு மாதிரியோ
நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது.